மயிலாடுதுறை மாவட்டம் நல்லூர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் தமிழரசன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக பரிதா, தமிழகத்துல பாத்தீங்கன்னா அதிக அளவு மழை பெய்தது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10-11 பாத்தீங்கன்னா சீர்காழி பகுதியில அதிகபட்சமா வந்து 45 செண்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுகிற பாத்தீங்கன்னா டெல்டா பட்டம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் வந்து சீர்காழி பகுதியில் வந்து அதிக அளவு மழை பெய்து பாதிக்கப்படுது. இந்த பாதிப்புகள் பாத்தீங்கன்னா எப்படின்னா மழையின் காரணமா மாத்திரம் வெளிநிலங்கள் வந்து அதிக அளவு மழை நீர் தேங்கி இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம வீடுகளை வந்து சுழ்ந்ததால் வீடுகள் விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அவர்களை வந்து அரசு முகாமில் 42 முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று 6 நாள் ஆகியும் இது வரைக்கும் மழைநீர் வந்து வடியாத நிலையில் இருந்து, இந்த நிலையில வந்து அரசு கட்சி தலைவர்கள் அனைவரும் வந்து பார்த்துட்டு இருந்த நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொல்லியத்துல வந்து ஆத்தாளபுரத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டார். அதனை தொடர்ந்து அங்க நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு நல்லூர் பகுதியில் வந்து விவசாய நிலங்களில் தண்ணீர்ல இறங்கி முட்டி அளவு தண்ணீரில் வந்து விவசாய நிலங்களில் இறங்கி விவசாயிகள் அங்கிருந்து எடுத்து வரப்பட்ட விளைநிலங்களிலிருந்து அதை பாதிப்பு கொடுத்து அவர்களை குறைகளை கேட்டிருந்தார். அதை வந்து இங்க உள்ள 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நிவாரண உதவியும் வழங்கினார். நல்லூர் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 330 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலையிடம் கோரிக்கை வச்சிருக்காரு. அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயிகளிடம் உறுதியும் அளித்திருக்காரு. பரிதா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்.